இந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து இவர் இவரோட பேசின்னு இருக்கோம். ஆறாவது முதாச்சாரியார் இந்த காந்தன்டர்லாம் சமஸ்கிருதம் படிக்கிறது நல்லது தான், ஆனால் அது நம்ம ஊரில் படிக்கிறத விட வெளியூரில் போய் படித்தா அது பெருமையாக தோன்றும். அமெரிக்காவில் போய் நான் சான்ஸ்கிரிட் எடுத்துகிட்டு இருக்கேன் படிக்கிறேன் அப்படின்னு ஆர்வம் வருது. அதே மாதிரி இந்த ஊரில் படிக்கும்போது சயின்ஸு அதெல்லாம் படிக்கிறேன், வெளியூரில் போய் லிபரல் ஆர்ட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அங்கே படிக்கிறேன். ஆனால் அதில் நம்ம சாஸ்திரியமான விஷயங்கள் எந்த அளவுக்கு சிலபஸ் இருக்குது நமக்கு தெரியாது. படிக்கிறேன் இந்த ஆர்ட்டு மியூசிக்கு இங்கே படிக்கிறான்னு வச்சுப்போம். இந்த சமஸ்கிருதம் மாதிரியான பாஷைகள், அதுக்கப்புறமா ஆராய்ச்சிகள், ஆராய்ச்சி பண்ணுற முறைகள், நாணயத்தை பற்றியோ ஹிஸ்டரியை பற்றியோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரிங்கிறத பற்றியோ இதெல்லாம் நம்ம ஊரில் படிக்கிறவ ஓரளவுக்கு இருக்கா. இங்கே ஹிஸ்ட்ரின்னா சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலையா, இல்லைன்னா வேறு ஏதாவது லேட்டஸ்ட் பயோடெக்னாலஜி அதெல்லாம் இல்லை, சரி இல்லை ஹிஸ்ட்ரி படிக்கலாம். அதுக்கு பல காரணங்கள், வேலை கிடைக்குமாங்கிறது ஒன்றும், கௌரவம் கிடைக்குமாங்கிறது ஒன்றும், பொண்ணு கிடைக்குமாங்கிறது ஒன்றும், இது மாதிரி பல விதமான காரணத்தினால இது இதற்கு. இந்த ஹரிகதா பற்றியும் சொல்லிகிட்டு இருந்தார் இவர். கொஞ்சம் வருஷம் கழித்து இந்த ஹரிகதாங்கிறத பற்றி தெரிஞ்சவாளோ இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சவாளோ இருப்பாளா ஹரிகதா பற்றியெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு ரெண்டு விதமான முயற்சிகள் பண்ணலாம். ஒன்று அவேர்னஸ், ரசிகாளை தயார் பண்ணுறது. அவர் சொன்ன அவர் சொல்லின்றது போது ஒரு பிரவச்சனம் பண்ணுறான்னு சொன்னால், ஒரு கச்சேரி பண்ணுறான்னு சொன்னால், கச்சேரி பண்ணுறான்னா வெளிநாட்டிலேருந்தும் வந்து இங்கே இன்றைக்கும் கச்சேரி கேட்குறாங்கிறதுனால ரசிகா இருக்கிறதுனால சென்னையில் அந்த சங்கீத கலைங்கிறது தொடர்ந்து வளர்ந்துட்டு வருது. ஆக இந்த ரசிகாளும் தேவை. ரசிகாள் தேவைன்னா அதுக்கு பேசிக் நாலெட்ஜ் இருக்கக்கூடிய ரசிகாளை தயார் பண்ணணும். அதுக்காக பரிச்சையான ஒரு முயற்சி பண்ணிட்டுருக்கு. நாத பரிச்சையா, வாஸ்து பரிச்சையா, சாகித்ய பரிச்சையா, சரித்திர பரிச்சயம், ஆகார பரிச்சயம், எல்லாத்துக்கும் பரிச்சயம். கையில் சாப்பிட்றது எப்படின்னு கூட சொல்லிக் கொடுக்க முடியாது இல்லை. அந்த மாதிரி பரிச்சையா அறிமுகம் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது வித்வான்களை தயார் பண்ணுறோம். ஒரு பக்கம் ரசிகாளை தயார் பண்ணுறது, இன்னொரு பக்கம் வித்வான்களை தயார் பண்ணுறது. இப்போ ஹரிகதா படிக்கணும்னு யாராக நினச்சாலும்னா சமஸ்கிருதம் படித்தவ, தமிழ் படித்தவ, வேதம் படித்தவ, சங்கீதம் படித்தவ, வேறு ஏதாவது ஹிஸ்ட்ரி படித்தவ, டூரிசம் படித்தவ, இந்த மாதிரி லிட்ரேச்சர் எந்த பாஷையிலையும் தமிழ் தவிர்த்து வேறு பாஷை படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரவேச யோக்கியத்தை அட்மிஷனுக்கு ஒரு ஒரு கண்டிஷன்ஸ் ஒரு ஒரு தயார் பண்ணி அவ எல்லாரையும் ஒரு இடத்துல இந்த மாதிரி சீனியர் வித்வான்களுக்கு இடத்துல படிக்க வச்சு மேஜர் மைனர்லாம் சொல்கிறாளே படிப்பில் சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பொதுவாக அவள் வந்து ஹரிகதையை பற்றி படிக்கணும், புராணங்களை பற்றி படிக்கணும். எந்த பாஷையை படிச்சிருக்காளோ எந்த பாஷையை படிக்கலையோ தமிழ் படித்தவாளாக இருந்தால் சமஸ்கிருதம் படிக்க வைக்கணும், சமஸ்கிருதம் படிக்க வச்சவாளாக இருந்தால் திருக்குறள் மாதிரி தேவாரம் மாதிரி பிரபந்தம் மாதிரி அதை அவளை படிக்க வைக்கணும். ஏன்னா இந்த ஹரிகதைக்கு 10 விஷயங்கள் தேவைப்படுறது. இந்த பொம்மை நாட்டத்தில் எப்படி இந்த கை விரல் அசைவெல்லாம் வச்சுண்டு இவ்வளோ வேலை பண்ணுறாளோ அது மாதிரி சங்கீதம், புராணம், பாஷா சாஸ்திரம், நிகண்டு, இப்படி பல அதாவது பலவிதமான ருச்சி ஜனங்களுக்கு. சில பேருக்கு கச்சேரி பிடிச்சிருக்கு, சில பேருக்கு
பாவனை பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பக்தி பிடிச்சிருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹெரிட்டேஜ் இந்த ரெண்டையும் சொல்லித்தரக்கூடியது இந்த ஹரிக்கதை. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலை தயார் பண்ணால் 2 வருஷம் 3 வருஷம் ஏதோ இது பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அது உழைச்சி படித்தா தான் இன்றைக்கி தகுந்த மாதிரி இருக்கிறவாளுக்கும் சரியான ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்கு, கோயில்கள்னால் என்ன, ஆகமம்னால் என்ன, புராணங்கள்னால் என்ன, வைதீகம்னால் என்ன, குடும்ப பழக்க வழக்கங்கள்னால் என்ன, எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி சொல்லித்தரத்துக்கு அது உபயோகமாக இருக்கும். அதனால் இந்த அவார்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஹரிகதா ஸ்கூலும் ஒன்றும் அன்றைக்கி ஆர்வமாக கற்றுண்டா, தைரியமாக கற்றுண்டா, ஜனங்களும் உற்சாகப்படுத்தினா இன்றைக்கும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நினச்சாலும் அதுக்கான ஒரு தயாரிப்போடு அவள் வந்து ஒரு சம்ஸ்கிருத காலேஜில் படித்தவா, தமிழ் படித்தவா, எல்லோரும் சேர்த்து வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பற்றியும் இப்போ சொல்லிகிட்டு இருந்தது. என்ன அது தேவைப்படுறது இன்றைக்கி இருக்கிறவாளுக்கு, அன்றைக்கி வந்து ஆற்றுலேயே எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் வேலைக்கு போகிறதுன்னு இருந்தபோது ஒருத்தருக்காவது நேரம் இருந்தது. இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் இருக்கிற அபிப்பிராயம் சூழ்நிலை எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்து சொல்லித்தரத்துக்கு நேரங்கள் கிடையாது, இருந்தாலும் சொல்லித்தரவா கிடையாது. வாத்தியார் கிடைச்சா அந்த இடத்துல, ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கல, ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சா அங்கே வாத்தியார் கிடைக்கணும். அதனால் ஒரு ஸ்கூல்னு ஒரு 10 பேராவது இந்த ஹரிகதைக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்கிறவளுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி அவள்கிட்ட கொடுத்து, இப்போ வெளிநாட்டில் இவ்வளோ பேர் போய் படிக்கிறான்னா, ஐஐடி படிக்கிறா, வெளிநாட்டில் போய் இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் கொடுத்தும் அவளை என்கரேஜ் பண்ணுற அந்த மாதிரி அவள்லாம் 2-3 வருஷங்கள் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹரிக்கதாங்கிற விஷயத்தை முழுசாக படித்து வரத்துக்கும் அது மாதிரி முயற்சியை பற்றி அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவள் கதையை சொன்னாலும் ரசிக்கிறதுக்காக மெட்ராஸ்லேயே அதுக்கு நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடத்தி ஹரிகதா பற்றி ஒரு அவேர்னஸ் வரத்துக்காக அது வந்து ரசிகால ஒரு பக்கம் தயார் பண்ணுறது, வித்வான்களை இன்னொரு பக்கம் தயார் பண்ணுறதுங்கிறத பற்றி பேசுகின்றது. ஹர ஹர நம பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர்.